அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இங்கே மருத்துவமனைக்கு போன ஒரு சில காலங்களில் அதிகமான அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப தலைவலியாக இருக்குது, ரொம்ப உடல் அசதியாக இருக்குது, சம்டைம்ஸ் லூஸ் மோஷன் ஆகுது, கான்ஸ்டிபேஷன் இருக்குது, அப்படியே தசைகள்லாம் ரொம்ப அடிச்சு பிடிச்ச மாதிரி வலிக்குது. இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, மேக்ஸிமம் ஒரு கொலஸ்ட்ரால் டேப்லெட், மெயினாக வந்து ரோஸ்வாஸ்டாட்டன் அல்லது அட்டர்வாஸ்டாட்டன் ஆர் சிம்வாஸ்டாட்டன், இந்த மாதிரியான ஒரு குரூப் ஆஃப் மெடிசன், இந்த ஸ்டாட்டின் குரூப்புன்னு நம்ம சொல்லக்கூடியது. இந்த மருந்துகளுடைய இது வந்து உபயோகம் ஒரு பல வருஷங்களாக, 5 வருஷமாக சாப்பிட்ருக்குறோம், 6 வருஷமாக சாப்பிட்ருக்குறோம், எனக்கு அப்பப்போ இது வந்துக்கிட்டே இருக்குது. மெடிசன் ஸ்டாப் பண்ணோம் நம்ம இருந்தோம் அப்படின்னம்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த மருந்துகளுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் இதில் எல்லாம் நிறைய வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் இந்த ஸ்டாட்டின் குரூப் அப்படிங்கிறது என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கொலஸ்ட்ராலை ரெகுலேட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இதில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாங்க, இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் அதிகமான அளவு சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியவை, அதே மாதிரி கல்லீரலை பாதிக்கக்கூடியவை, யார் ஒருவருக்கு ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஒரு ரொம்ப அதிகமான பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு மட்டுமே இந்த ஸ்டாட்டின் குரூப் மருந்துகளை கொடுக்கணும், மித்தவங்களுக்கு இது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய மெடிக்கல் கவுன்சிலுடைய அட்வைஸாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இந்த கொலஸ்ட்ரால் மாத்திரைகள் கொடுக்குறாங்க. இந்த மாத்திரைகள் கல்லீரலை பாதிக்கக்கூடியது, சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடியது, நிறைய ஜீரண தொந்தரவுகளை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் ரொம்ப நம்மளுக்கு பயமுறுத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னம்னா அதுவும் கிடையாது. இந்த கொலஸ்ட்ரால்னால் ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை, கொலஸ்ட்ரால்னால் ஸ்ட்ரோக் அட்டாக் வர்றதில்லை, இதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டும் நிறையா ரிசர்ச் பேப்பர்ஸ் நம்ம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக சரிப்படுத்தக்கூடியது, மருந்து மாத்திரைகள் எல்லாமே சரிப்படுத்தக்கூடியது. ஒருவேளை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னம்னா ரொம்ப ஒரு சின்ன சின்ன சிம்பிள் மெத்தட்ஸ்லேயே நம்ம சரிப்படுத்த முடியுது. இங்கே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னம்னா, பால் சம்பந்தமான விஷயங்கள், அதாவது மாட்டுப்பால் சம்பந்தமான விஷயங்களை ஸ்டாப் பண்ணோம். ஏன்னா இந்த பால் வந்து நம்ம கல்லீரலில் புளிப்பு தன்மை ஏற்படுத்தி அந்த கல்லீரலோடைய அது ஜீரண சுரப்பை வந்து குறைக்குது. அதனால் பொதுவாக வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ராலை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடியது நம்மளுடைய கல்லீரல். அதாவது கல்லீரலை மேம்படுத்தக்கூடிய விஷயத்தை பண்ணணும்னாலே இதை சரிப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு கல்லீரல் மேம்பாட்டு சிகிச்சைகள் நிறைய பண்ணணும். ஸ்பேஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது, ஆயில் மசாஜஸ் பண்ணுறது, நல்ல வேர்க்க வைக்கிறது, இதுகள்லாம் பண்ணணும். அதிகமான அளவுக்கு தேங்காய் கொடுத்தோம். ஏன்னா பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னம்னா, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்துச்சுனாலே தேங்காய் சாப்பிடக்கூடாது, தேங்காய் சட்னி சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் சொன்ன ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன், தேங்காயை சூடுபடுத்தக்கூடாது, கொதிக்க வைக்கக்கூடாது, இதே பச்சை தேங்காய் பயன்படுத்தலாம். பச்சை தேங்காய் எண்ணெய் ஒரு வெர்ஜின் ஆயில் சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறோம், எக்ஸ்ட்ரா வெர்ஜின் கோகோனட் ஆயில், அது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை 10 சொட்டுக்களை சாப்பிட சொன்னோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சுட்டு அவங்களுடைய கொலஸ்ட்ரால் செக் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், அவங்களுக்கு எந்த மாத்திரையும் கொடுக்கல. இத்தனைக்கும் அவங்களுக்கு நிறைய தேங்காய் கொடுத்தோம், எண்ணெய் வந்து புகைச்சல் இல்லாமல் அந்த எண்ணெய் வந்து நம்ம பயன்படுத்தி அவங்களுக்கு வந்து புகைச்சல் அப்படின்னம்னா அந்த எண்ணெய் சூடுபடுத்துகிறப்ப புகை வராத அளவுக்கு லோ ஃப்ளேமில் சூடுபடுத்தி சமையல் பண்ணி அதில் பண்ணி கொடுத்தோம். இதே அவங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட்லி அவங்க சரியாயிட்டாங்க, கொலஸ்ட்ரால் மாத்திரனால் ஏற்பட்ட சைடு எஃபெக்ட்டையும் நிவர்த்தி பண்ண முடிஞ்சுது. அதனால் நீங்கள் பயப்படாமல் முதல்ல இந்த கொலஸ்ட்ரால் ஏன் வந்துச்சுன்னு கண்டுபிடிங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிகமான அளவு ப்ரோட்டீன் டயட், அதுவும் அனிமல் ப்ரோட்டீன் இருக்குதான்னு பாருங்கள். அதிகமாக வரக்கூடியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிக்கனில், மட்டனில், ஃபிஷில் வந்து நீங்கள் அதிகமாக அதை வந்து வறுத்து அல்லது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரை டைப்பில் பண்ணுவோம், அந்த மாதிரி ஃப்ரையிங் டைப்பில் பண்ணுறீங்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படும். இன்றைக்கி நம்ம சாதாரணமாக சாப்பிடக்கூடிய வெண்டைக்காய் பொரியலாகட்டும் அல்லது உருளைக்கிழங்கு பொரியலாகட்டும் அவர் இது எல்லாத்தையும் நல்லா மொறு மொறு மொறுன்னு வறுத்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி எண்ணெயில் அதிகமான அளவுக்கு வறுத்து பொறிச்சு சாப்பிட்றப்ப தான் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடும். அதே சமயத்தில் லேசான பயன்பாடு இருந்துச்சு அப்படின்னம்னா அந்த எண்ணெய்கள் மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக மாறும். அதனால் நீங்கள் சமையல் பண்ணக்கூடிய முறையை நீங்கள் மாற்றிக்கோங்க, நீங்களே உங்களால் உணர முடியும். நல்லா வந்து வறுத்து அரைச்சி வச்சு அந்த குழம்பெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள், பயங்கரமாக நெஞ்சிரியும், பகலில் கூட நெஞ்சிரியும். நைட்டில் வந்து பரோட்டாவுக்கு வந்து அந்த குருமா இதெல்லாம் வந்து ரொம்ப வேக வச்சு அதை சாப்பிட்றீங்க இல்லையா, அந்த கொதிக்க வச்சு சாப்பிட்றது, அந்த தேங்காயை வந்து அரைச்சி ஊற்றி மசாலாலாம் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்றப்போ நெஞ்செரிச்சல் ஏற்படும். ஸோ இந்த நெஞ்செரிச்சல் ஏற்படுது அப்படின்னம்னாலே உங்கள் கல்லீரல் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு அர்த்தம்.
அதனால் உங்கள் உணவு முறைகளில் சரிப்படுத்திட்டீங்க அப்படின்னம்னா ஈஸியாக நம்ம வந்து கொலஸ்ட்ராலை சரிப்படுத்த முடியும். இதுக்கு மெயினான ஒரு தீர்வு அப்படின்னம்னா உங்கள் கல்லீரலை பலப்படுத்துறது. கல்லீரல் பலப்படுத்துறதுக்கு ஆயில் மசாஜ், அதே மாதிரி நல்ல வேர்க்கிற மாதிரியான செயல்பாடுகள் நீங்கள் பயிற்சி மூலமாக செய்யலாம், அல்லது வைத்தியத்தின் மூலமாக செய்யலாம். நீங்கள் சிம்பிளாக வீட்டில் வந்து நல்ல நடைப்பயிற்சி, நல்ல வேர்க்கிற அளவுக்கு நடைப்பயிற்சி பண்ணிங்கன்னா கூட உங்கள் கொலஸ்ட்ராலை ரெகுலேட் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தை மருந்து மாத்திரைகள் இல்லாமல் உங்களால் மேம்படுத்திக்க முடியும். கடைப்பிடிங்க, நலமோடு வாழலாம். நன்றி.